உட்கார்ந்து சாலையில் மறியல் பண்ணுகின்ற போராட்டங்களை நாங்கள் ஈடுபட நேரிடும் என்பதை நான் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கு என்கிற முழக்கம் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன் இடத்தை இந்த நிமிடம் வரையில் பெற்றுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட டோனியை பின்தள்ளி தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய இந்த ஹேஷ்டேக் இன்னைக்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகிய இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது ஒட்டுமொத்த சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ள குமுறல்களை காட்டுகிறது. நீட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ கல்வியை காலி செஞ்சிட்டீங்க. உயர்கல்வியில இடஒதுக்கீட்டுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு பதில் இல்ல. உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் உயர்நீதி எங்களுக்கு நான் இல்ல, அரசியல் சட்டம் கொடுத்த உரிமையும் எங்களுக்கு இல்ல, இந்த மண்ணின் மனிதர்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை என்பது எங்களுடைய பிறப்பு உரிமை. நாங்க போய் புவிகாரில உத்தரப்பிரதேசல கேட்க முடியுமா? அப்ப இதுலயும் நீங்க கள்ள மௌனம் சாய்ச்சி மத்திய அரசுக்கு ஜிஞ்சாங் போட்டீங்கன்னா இங்க எதுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க எடப்பாடி என்று கேட்கின்ற நேரம் வரும், அல்லது வருகின்ற தேர்தல்களிலே இதற்கான பதிலை அல்லது இதற்கான அறுவடையை அதிமுக அரசு செய்யும். அதனால் தயவு செய்து விழித்துக் கொண்டு எமது மக்களையும் எமது இளைஞர்களையும் தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வி உரிமையும் வேலை வாய்ப்பு உரிமையும் பறிக்கின்ற மத்திய அரசுக்கு துணை போகாதீர்கள். ஏனைய மாநிலங்களில் இருப்பது போல்